ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூபர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டோட மெயின் டே. ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த ஃபைனல்ஸ் வந்து நடக்க போகுது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் எல்லாமே தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேரக்டர் லெவல் 8 கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எமோட்டு, அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது. ஸோ எல்லாம் வேறு லெவலான ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பேக்கு, அப்புறம் இன்னும் சில சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ அதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே ரிவார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை நீங்கள் கிளைம் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் அப் த வேர்ல்டு ஈவெண்ட்டில் வந்து ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கேட் போர்டு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு ஃப்ரீயாக தந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே போய் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் புதுசாக ஒரு மூணு ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்எஃப்சிஎஸ்க்கான அந்த பின்னு, அப்புறம் வந்து ரெண்டு டைமண்ட் டயலை வவுச்சர், அப்புறம் ஒரு வெப்பன் டயலை வவுச்சர். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெப்பன் டயலை வவுச்சர் வந்து 6 டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த டைமண்ட் டயலை வவுச்சர் 2 இருக்குது. ஸோ அதை நீங்கள் 2 டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொத்தம் 4 எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் டோக்கன் தேவை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 6 தான் எடுக்க முடியும். அதை வச்சு தான் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த ப்ளூ டோக்கன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டுக்குள்ளே போய் அந்த பிக் அண்ட் வின் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் டீம் எல்லாமே அந்த செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஆஃப் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த குரூப்பில் இருக்க டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டோக்கன் வந்து தந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக 6 இதுமே நீங்கள் உங்களோட குரூப்பில் இருக்க டீமே ஜெயிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 டோக்கன் தந்துடுவாங்க. அப்புறம் அந்த டோக்கன் வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் சூஸ் பண்ணல அப்படின்னா போய் மறக்காமல் இப்போ சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதோ ஒன்று குத்தமாக போய் அடிச்சு விடுங்க, உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு தான். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மெயினான ரிவார்ட்ஸே வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபைனல்ஸ் லைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியானம் 12:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ லைவ்னாலே தெரிஞ்சிருக்கும் வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150,000, அதாவது 150K லைவ் வியூஸ் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 23 வகையான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 300,000 பேர் வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் லெவல் 8 கார்டு. அதுக்கப்புறம் 450,000 பேர், அதாவது 450K லைவ் வாட்ச் வியூஸ் வந்துருச்சு அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக தந்துடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த எமௌண்ட்டே வந்து தராங்க. ஸோ புது எமௌண்ட்டு, ஸோ எல்லாருமே கயமையான்னு வச்சுட்டு தெரிய போகிறாங்க. ஓகே, இந்த லைவ் வாட்சிங்கனாலே அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நாம் லைவ் வாட்ச் பண்ணாதே கிடைக்குமா, இல்லாட்டி வந்து அவங்க ரிடீம் கோட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைவ் முடியிறப்ப வந்து ஒரு ரிடீம் கோட் கொடுப்பாங்க. ஸோ அதை போய் அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிடீம் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பாக்ஸில் மேலே வரும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அந்த வியூஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னால போதும். நாளைக்கு நவம்பர் 30 வந்து நீங்கள் ஜஸ்ட் கேமுக்குள்ளே லாகின் பண்ணவே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் தந்திருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நானும் லைவ் பார்த்தது எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நீங்கள் லைவ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 450,000 லைவ் வியூஸ் வந்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லா ரிவார்ட்ஸுமே வந்து தந்துடுவாங்க. சரி, ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 23 கேரக்டர் கொடுக்குறாங்க. இதில் எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேரக்டர் வந்து கோல்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கேரக்டரான அந்த அலோக்கு, கே, க்ளோ, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து தரல. ஏன்னா அதெல்லாம் வந்து ஓசியில் தரமாட்டாங்க ரீனா பைபிளில். சரி, ஓகே, இதில் என்னென்ன கேரக்டர்லாம் கொஞ்சம் டைமண்டில் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தான கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெஃபி கேரக்டர், அல்வேரோ, அப்புறம் வந்து கப்பெல்லா, நொட்டோரோ, உல்ஃப்ரா, அப்புறம் வந்து இந்த A124, அப்புறம் இந்த ஷானி. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைமண்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஆனிவர்சரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து கேரக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு கேமுக்குள்ளே வந்து இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கேரக்டராக வந்து கிளைம் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கோல்டில் இருக்க கேரக்டர்லாம் வந்து பார்த்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஜோட்டா அப்புறம் ஜோசப் கேரக்டர்லாம் இல்லை. ஸோ அதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜோட்டா தான் வந்து கிளைம் பண்ணாங்க. சரி, பரவாயில்ல. ஸோ அதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக படுதோ அதை போய் நாளைக்கு மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிடுங்க.
சரி ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் கேரக்டர் லெவல் 8 கார்டு அப்புறம் புதுசாக அந்த எமௌண்ட்டு வந்து தராங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும், ஏன்னா அந்த வியூஸ் வந்து கண்டிப்பாக ரீச் ஆயிரும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பங்குக்கு வந்து லைவை பார்த்து கொஞ்சம் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட் முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மந்தில் வந்து இதோட ஏதோ பெரிய ஈவெண்ட், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவார்ட் எல்லாமே வந்து கொடுக்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.